உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நீங்க நினைச்சுக்கோங்க, அவர் உங்கள் பாதைய சிதை பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஐயோ, என்ன எனக்கு வந்து தெளிப்பா இருக்கு, என்ன என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. எத்தனை பேர் அப்படி தகச்சு நிக்கிறீங்க, பாதை சிதையா இல்லைங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தப்பிக்க வழி இல்லை இந்த பிரச்சனையில இருந்து, தப்பிச்சு போக வழி இல்லையே, என்ன பண்றதுங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தப்பிக்க முடியல, இந்த வியாதியில இருந்து தப்பிச்சு போக முடியல, இந்த இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு போக முடியல. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்க பேச்சு மூச்சு எண்ணம் செயல் எல்லாமே இயேசுவே இருக்கணும். அப்படி இருந்தா தப்பிச்சுடுவீங்க, உங்களுடைய பாதை சேவைப்படுத்திடுவார். அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், இயேசு இயேசுன்ற இருக்கணும். சரிங்களா? எண்ணம் பேச்சு மூச்சு செயல் எல்லாமே இயேசு தான். அப்படி இருந்துட்டா பாதை சேவையாயிடும், ஈஸி தானே. உங்க பாதையை சேவைப்படுத்திடலாம், ஈஸியா சேவைப்படுத்திடலாம். நம்ம பாதைய ஈஸியா சேவைப்படுத்தலாம், நல்லா தப்பிச்சுட்டு போயிடலாம். வலி நம்மளுக்கு வலி இருக்கு. யார் சொன்னது உங்க பிரச்சனையை உங்க பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு? பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும், ஆனா உங்களுடைய பேச்சு மூச்சு எண்ணம் செயல் எல்லாம் இயேசு இயேசு சொல்லிட்டே இருக்கும், தப்பிச்சிடுவீங்க, உங்க பாதை சரியாயிடும். ஓகேங்களாங்க? தப்பிக்க வழி வந்துடும். ஓகேங்களா? அதுதான். நீங்க தானியலை பாருங்களேன், யாருமே தெய்வங்கள் கிட்ட வணங்கவே கூடாது. காமனா ஒரு சட்டம் இருக்கு, எல்லாருமே ராஜா கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணுன்றாங்க. ஆனால் அந்த தானியல் வந்து அந்த சட்டம் மோசமான சட்டம் தெரியுது, அந்த சட்டத்தின்படி கீழ்படியிலனா சிங்கத்தில் போட்டுருவாங்க, சிங்கத்துக்கிட்ட சிங்கக்கெவி அந்த குகை கிட்ட அனுப்பிடுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் நம்ம தானியல் என்ன பண்ணாங்க, லீவு எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஐயோ, நான் லீவே எடுக்கல, இந்த லீவை இதுக்கு பயன்படுத்திக்கலாம், சட்டத்துலேருந்து தப்பிச்ச மாதிரியும் இருக்கும், ஃபீவர்னு ஏதாவது சொல்லி நம்ம லீவ் போட்டு போயிடலாம் அப்படின்னு தானியல் எந்த லீவும் போடலை, பயப்படவே இல்லை. அவனுடைய எண்ணம் பேச்சு மூச்சு எல்லாமே தேவனாக இருந்தார். ஐயோ, இந்த கதவை இந்த ஜன்னலை திறந்தால் தான் பிரச்சனை வருமே, இந்த ஜன்னலை எதுக்கு திறந்து வைக்கிறோம், எல்லாம் ஜன்னலையும் திறந்து வச்சு ஜெபம் பண்ணுறான். தைரியம் தைரியம், அவன் மனசில் கொஞ்சம் கூட எதுவுமே சிதறலை, எண்ணங்கள் சிதறலை, எல்லாமே தேவன் தேவன் தேவன், எண்ணங்கள் எல்லாம் தேவனை நோக்கி இருந்தது. அதனால என்னாச்சு, ஈஸியாக தப்பிச்சிட்டான். அப்படிதான் இருக்கும், செவையாயிடும், உங்க பாதை செவையாயிடும். சரிங்களா? நம்மளுடைய எண்ணங்கள் மாறி 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 போகும், கரெக்டா? நம்ம மனசு எண்ணங்கள் மனசு இப்போ என்ன நினைக்குதுன்னா, அது அடுத்த நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கோம், அதுக்கு அடுத்த நிமிஷம் பார்த்தா வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ மனசை ஒருங்கிணைப்பா கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும், பேச்சு மூச்சு செயல் எண்ணம் எல்லாம் இயேசு இயேசுன்னு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்படி பாதை சரியாயிடும், தப்பிச்சிக்க பாதை கிடைச்சிடும். தப்பிச்சிக்க வழி இருக்கு, இந்த வியாதியில இருந்து அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிக்க உங்களுக்கு வழி இருக்கு. சரிங்களா? இவன் ஏன் நினைச்சிட்டு நடங்க, இன்னைக்கு ஃபுல்லா மொர்தெகாய் ஓடி வந்து எஸ்தரை பார்த்து சொல்றான், அவங்க பொண்ணை பார்த்து சொல்றான், அவங்க பொண்ணு ஒரு ராணி, பட்டத்து ராணி. இந்த பாரு, இந்த பிரச்சனை வந்திருக்கு, நம்மள எல்லாம் இந்த டேட்ல சாவடிச்சிருவாங்களாம், இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிக்க வழியே இல்லை, நீ போய் ராஜா கிட்ட போய் பேசு அப்படின்னு மொர்தெகாய் சொல்றான். ஆனா எஸ்தர் என்ன சொல்ற, அவளுடைய எண்ணம் பேச்சு மூச்சு எல்லாம் செயல் எல்லாமே யாரை நோக்கி இருக்குது பாருங்க, தேவனை நோக்கி இருக்கு. அவளுடைய கையில தான் ராஜ, அவளுடைய கையில தான் 127 நாட்டுக்கும் அவர் தான் சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜாவே கையில, அவ கையில தான் வச்சிருக்கான். ஆனா அதை பத்தி ராஜாவை பத்தி நினைவுகள் இல்லை, அந்த ராஜ்யத்தை பத்தி எண்ணம் இல்லை, சுத்தமா எண்ணம் இல்லை. என்ன என்ன இருந்துச்சு, தேவன் 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 நடத்துவார், தேவன் நடத்துவார். நம்ம போய் உபவாசம் இருங்க சித்தப்பா, உபவாசம் பண்ணுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஜோம் பண்ணுங்க, நானும் உபவாசிப்பேன், அப்புறம் ராஜாவை பார்க்க போறேன்ற. பாத்தீங்களா, அப்படி ஒரு அசத்தலான ராணி,
ராணியோட எண்ணங்கள் ஃபுல்லாவே என்ன எண்ணங்களா இருந்துச்சு? தேவன் 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 தேவன், தேவன் எனக்காக செயல்படுவா, தேவன் இருக்காரு, பேச்சு மூச்சு எண்ணம் செயல் எல்லாமே தேவனாக இருந்தார். ஈஸியா தப்பிச்சிட்டாங்கல்ல, செவ்வையான பாதை கடிச்சிச்சு, ஒரு நல்ல பாதை கடிச்சிருச்சு, எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு வந்துட்டாங்க. தப்பிக்க பாதை இருக்கு, தப்பிக்க வழி இருக்கு, சரிங்களாங்க? ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாமே உங்க மனசுல நினைவுகள் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஏசு 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 அது இருக்கணும். சொல்லிட்டே போங்க, எல்லாமே சரியாயிடும், சரியாயிடும். பிரச்சனையில இருந்து வியாதியில இருந்து எல்லா இடத்துல இருந்து வெளில வந்துடுவீங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காங்க. அப்போ தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா? உச்சமும் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்து இருக்காங்கப்பா, பா இறக்கம் செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைங்க ஐயோ என்னுடைய பாதை சரியா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா நீங்க செவைப்படுத்த போறீங்க. உங்க பிள்ளைங்களுடைய எண்ணங்கள் உங்களையே நோக்கி இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்களுடைய பாதை செவ்வையாகுது. அதற்காக நன்றி. இல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு செலுத்துகிறேன். ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை போட்டுக்கொள் மறைச்சுக்கோங்க. ஒரு சுத்த ஆவியாக இருக்கணும், எடுக்கணும். சமய உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் தலைமுறையால் எல்லா வியாதிகளும் பலவீனங்கள் மரணப்படுக்கைகளும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக உங்ககிட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும் ஜீவபுஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதிவிங்க, நரகத்தில் போட்டுடாதீங்க, கிறுக்கி போட்டுடாதீங்க எங்கள் பேர். அந்த ஒரு நொடி நீங்கள் இந்த பூமிக்கு வரும்போது நாங்கள் மே நோக்கி வரணும். சாமி உமக்கு நன்றி, எங்களை கவர் பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்து. நன்றி ஒப்பு கொடுத்து ஏசி முடிச்சு முடிக்க விரும்பிதாக. நாளைக்கு பார்க்கலாம்.